வெல்கம் டு அமுதும் நலமும். இன்னைக்கு நாம 3 லேயர் கேரட் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓவன் இல்லாம அடுப்புல பண்ண போறோம். இதுக்கு கிரீம் வந்து நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா ஒரு ட்ரை பண்ண போறோம். அது என்னன்னா பட்டர் கிரீம் கனாஜ். அது என்ன பட்டர் கிரீம் கனாஜ்? சாக்லேட் கனாஜ் கேள்விப்பட்டிருக்கோம். பட்டர் கிரீம் கனாஜ், எஸ். வீட்லயே ரெடி பண்ண போறோம் ரொம்ப ஈஸியா. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? 2.5 கப் கோதுமை மாவு, 2.5 கப் நாட்டு சர்க்கரை, 1/2 கப் எண்ணெய், 1 கப் தயிர், 2 டீஸ்பூன் வெண்ணிலா, கொஞ்சம் உப்பு, கேரட் தேவையான அளவு, 1 ஆரஞ்சு, 1 டீஸ்பூன் சினமன் பவுடர், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 100 கிராம் பட்டர். கேரட்டை நல்லா கழுவிட்டு அதோட தோலெலாம் நீக்கி இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணது 1/4 கிலோ கேரட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எடுத்து வச்சிருக்க ஆரஞ்சுலேருந்து 1 ஆரஞ்சு இதுலேருந்து அதோட ஆரஞ்சு செஸ்ட்டை மட்டும் லைட்டாக கிரேட் பண்ணி எடுத்துட்டு அதை ஜூஸ் ஆக்கிட்டேன். ஆரஞ்சை அந்த செஸ்ட்டையும் இந்த ஆரஞ்சு ஜூஸ்லேயே போட்டு தனியாக வச்சிடலாம். இது ஃப்ளேவர் கொடுக்கும் கேக்குக்கு, அதுக்காக தான். இப்போ எல்லா வெட் இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 100 கிராம்ஸ் பட்டரை சேர்த்துடலாம். இந்த பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நல்லா பீட் பண்ண முடியும். இது இந்த பவுலில் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ 2.5 கப் நாட்டு சர்க்கரை, ப்ரவுன் சுகர் இது கூட சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கப் எண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில் ஏதோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் தயிர் அதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். அப்படியே டம்ப் பண்ணிகிட்டே போக வேண்டியதான் இந்த கேக், 1/1 ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ தயிர் மிக்ஸ் பண்ணியாச்சு. 2.5 கப் கோதுமை மாவு இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கோதுமை மாவை முன்னாடியே நீங்கள் நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க, எந்த கட்டியும் இல்லாமல். அந்த ஸ்டெப்பை நாங்கள் இதில் காமிக்கல. இது கூடவே பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 2 டீஸ்பூன், கொஞ்சம் உப்பு 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு. 1 டீஸ்பூன் பட்டைப்பொடி, சினமன் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே நீங்கள் விருப்பம்னா ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஆல் ஸ்பைசஸ் பவுடர் இருக்கும் இல்லையா அதை கூட சேர்த்துக்கலாம். கேக் பேட்டர் எப்போதுமே கீழேருந்து மேலே கீழேருந்து மேலே தான் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த துருவி வச்சுருக்க கேரட்டில் கொஞ்சமாக கோதுமை மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது எதுக்காகனா இந்த கேரட் போய் அடியில் தங்காமல் இருக்கிறதுக்கு. மிக்ஸ் பண்ண இந்த கேரட்டை கேக் பேட்டரில் நல்லா சேர்த்தாச்சு. 1 கப் ஆரஞ்சு ஜூஸை இதில் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கேக் பேட்டர் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இந்த கேரட் கூடவே நீங்கள் கொஞ்சம் காந்த திராட்சை, உலர் திராட்சை சேர்த்துக்கலாம், வால்நட் சேர்த்துக்கலாம், இதெல்லாம் நம்மளோட சாய்ஸு. ஆனால் இன்னைக்கு நான் வெறும் கேரட் மட்டும்தான் அதில் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி 3 லேயர் கேரட் கேக் தான் பண்ண போகிறோம். அதுக்காக 3 கேக் டின் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய சைஸ், மீடியம் சைஸ், ஸ்மால் சைஸ்ன்ட்டு 3 பட்டர் ஷீட் போட்டு பட்டர் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். கேக் பேட்டரை 3 டின்லையுமே ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். மூணு கேக் டின்லையுமே கேக் பேட்டரை நல்லா ஊற்றியாச்சு. இதை நல்லா ஈவன் பண்ணி விட்டுட்டு ஏர் பபிள்ஸ் போகிறதுக்காக 2 டேப் பண்ணி இதை எடுத்துக்கலாம். நல்லா டேப் பண்ணிடலாம், ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும். இந்த கேக்கை வந்து நம்ம ஓவனில் பண்ண போகிறதில்ல, அடுப்பில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம், அடிக்கனமான பாத்திரம் எடுத்து இதில் வந்து தூள் உப்பு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு ப்ரீஹீட் பண்ண போகிறோம் 10 மினிட்ஸ். இந்த உப்பை நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் ரீயூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற இந்த உப்பு வந்து கிட்டத்தட்ட
ஒன் இயராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ரீயூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ மூணு அடுப்புலையுமே மூணு அகலமான பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்டாண்டையும் வச்சு அடுப்போட ஃப்ளேம் வந்து நல்லா ஹையில் வச்சு 10 minutes ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கு. ப்ரீஹீட் பண்ணும்போது அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ அந்த ஒவ்வொரு கேக் டின்னையும் ஒவ்வொரு பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு டைம் வச்சுக்கலாம், ஒரு 30 மினிட்ஸ், 20 மினிட்ஸ். கேக் பேட்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால 20 மினிட்ஸ் ஒரு டைம். டூத்பிக்கோ இல்லை ஸ்கியூவர் இருந்துச்சுன்னா ஸ்கியூவர் விட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்கியூவரில் பேட்டர் ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்கள் கேக் பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து அந்த பட்டர் க்ரீம் கனாச் பண்ணுறதுக்காக 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், தண்ணி எதுவுமே எடுக்கலை, சேர்க்கலை. 1 லிட்டர் பால் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். பால் கொதிச்சு வரும்போது இந்த எலுமிச்சை பழத்தை அதில் புழிஞ்சு விட்டு பன்னீராக மாற்ற போகிறேன். இப்போ என்னோடய கேக்கெல்லாம் நல்லா பேக் ஆகிடுச்சு. இது வேகிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. அது வேகிறதுக்கு, மீடியம் சைஸ் கேக் வேகிறதுக்கு 25 மினிட்ஸ், இது 30 மினிட்ஸ், இவ்வளோ தான் ஆச்சு. ஏன்னா பேட்டர் ரொம்ப கம்மி கம்மியாக ஊற்றுனதுனால 30 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிடுச்சு. என்னோடய கேக் டின்னில் பேட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா கேக் பேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், எப்படியும் 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் ஆகும். அடுப்பில் பண்ணாக்க, ஓவனில் பண்ணால் 30லேருந்து 45 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம். இது அன்மோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அன்மோல் பண்ணியாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பயங்கர சாஃப்டாக. இந்த கேக்கை அப்படியே சாப்பிட்டா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் கேக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் சட்டுன்னு பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. வீட்லேயே ஹெல்த்தியாக கோதுமை மாவில் பண்ணுறது ரொம்ப ஹெல்தி தான். பேக்கிங் பவுடர் கூட சேர்க்க தேவையில்லை, பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்து இந்த கேக்கை ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. இந்த சைடு வந்து பால் பொங்கி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆகலை. நம்ம டேஸ்டியாக மாய்ஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு, இப்படியே சாப்பிடலாம். இந்த சைடு பால் நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு லெமனை ஹாஃபாக கட் பண்ணி அந்த ஹாஃப் லெமனை இதில் புழிஞ்சு விட போகிறேன். பத்தலைன்னா இன்னொரு ஹாஃப் லெமனையும் இதில் சேர்த்துக்குவேன். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹோம்மேட் பன்னீர் அண்ட் ரெக்கோடா சீஸ் எப்படி வீட்டிலேயே பண்ணலாங்கிறத வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பால் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. ஒரு பாத்திரத்தில் மெலிஸ் துணி, ஒரு காட்டன் துணி போட்டுட்டு இந்த திரிஞ்சு வந்த பாலை அந்த பாத்திரத்துக்கு அப்படியே மாத்திடலாம். நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பன்னீர் பிளாக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இழுத்துட்டு அதுக்கப்புறம் பன்னீர் செய்வோம். ஆனால் இதை இம்மிடியேட்டாக பண்ணுறதுனால கொஞ்சம் பச்சை தண்ணி, கூல் வாட்டர் அதில் சேர்த்து அந்த குக்கிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அந்த கூல் வாட்டர் அதில் சேர்த்துட்டு நல்லா புளிஞ்சு விடுறேன். வந்து பன்னீர் வடிகட்டின தண்ணி, இந்த தண்ணியில் தான் நம்ம ரெக்கோடா சீஸ் பண்ணுவோம். இன்றைக்கும் இதே தண்ணியை யூஸ் பண்ணி தான் நம்ம க்ரீம் சீஸ் கனாச்சும் பண்ண போகிறோம். இந்த தண்ணியை வச்சு நீங்கள் சப்பாத்தி மாவு கூட பிசையலாம். ஒரு போலில் இந்த பன்னீரை நல்லா ஊற்று விட்டுட்டு ஒரு பீட்டரை வச்சுட்டு இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ண அந்த க்ரீம் சீஸ், 100 கிராம் பட்டர், வெனிலா எசன்ஸ், 3 கப் ஐசிங் சுகர். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் க்ரீம் சீஸ் நல்லா பீட் பண்ணிவிட்டு கூட வந்து பட்டரை சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். பட்டர் சேர்த்து பீட் பண்ணிவிட்டு ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நல்லா பீட் பண்ணணும். பட்டர் ஒரு பங்குனா க்ரீம் சீஸ் 2 பங்கு, ஐசிங் சுகர் 3 பங்கு. இதுதான் இந்த பட்டர் க்ரீம் கனாச் பண்ணுறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட். இதையே நல்லா நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நல்ல க்ரீமாக வந்துடும்.
ஆனால் இன்றைக்கி நாங்கள் அப்படி பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் போர் பண்ணுற கன்சிஸ்டன்சியில் தான் நான் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேன், அவ்வளோதான். ஐசிங் சுகர் கிடைக்காதவங்க நார்மல் ஒயிட் சுகர் எடுத்து நல்லா மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு கூட ஒரு கப்புக்கு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திங்கன்னா அதுதான் ஐசிங் சுகர். இது கூட கொஞ்சமாக கொக்கோ பவுடர் சேர்த்திங்கன்னா இது சாக்லேட் க்ரீம் ஃப்ராஸ்டிங்காக மாறிடும். இதே நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்காக மாறிடும். நாங்கள் இன்றைக்கி அப்படி பண்ண போகிறதில்ல, இது பட்டர் க்ரீம் கனாஜா தான் பண்ண போகிறோம். ஏன்னா எங்களோட மெயின் அல்டிமேட் மோட்டிவ் வந்து ஓவன் இல்லாதவங்க அண்ட் க்ரீம் வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறது, அது ஈஸியான முறையில் பீட்டர் இல்லாதவங்களும் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேவை வந்து நாங்கள் காமிச்சிருக்கோம். எல்லா இன்டர்நேஷ்னல் ஃபுட் அண்ட் மற்ற நம்மளோட ரெசிபீஸ் எல்லாமே ஈஸியாக வீட்டில் எளிமையாக எப்படி பண்ணலாங்கிறத நிறைய ரெசிபீஸ் நாங்கள் ட்ரை பண்ணி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேக் மூணு லேயராக எப்படி அழகாக அடுக்கியிருக்கு பார்த்தீங்களா, இது இப்படியே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது கூட இந்த பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் கனாஜையும் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இது ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு பெரிய சைஸ் கேக்கை இப்போ ரெண்டாக கட் பண்ணுறேன். டூ ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு மிடில் அந்த பட்டர் க்ரீம் கனாஷை கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுத்தடுத்த லேயராக அதே மாதிரியே பண்ண போகிறோம். ரெடி பண்ண அந்த பட்டர் க்ரீமை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு கேக் வீடியோ போடும்போது நான் சொல்லியிருக்கேன், கேக்கை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் தான் கேக் ஈவனாக வரும் கட் பண்ணும்போது உடையாமல். ஸோ வந்து அந்த டிப் எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். கேக்கை நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறீங்க, அதை நடுவில் கட் பண்ண போகிறீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு எடுத்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் கேக் உடையாமல் ஈவனாக வரும். இப்போ எல்லா லேயர்ஸையும் அதே மாதிரியே பண்ணிடலாம். கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக குட்டீஸ்லாம் ஹோம்மேட் பிளேடோ வச்சு கேரட் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கேரட்டை வச்சு நாங்கள் கேக்கை அழகாக டெக்கரேட் பண்ணிட்டோம். இந்த ஹோம்மேட் பிளேடோ வீடியோ வந்து அடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கு, அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த கேரட் கேக்கை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். த்ரீ லேயர் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, நம்ம வீட்லேயே பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம் ஓவன் இல்லாதவங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் இந்த கேரட் கேக் சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஹோம்மேட் பிளேடோலேயே இந்த கேக்குக்கு தேவையான கிறிஸ்மஸ் தாத்தா, ஜிங்கிள் பெல், ஜிஞ்சர் பிரெட்மேன் ஹவுஸ், கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கேரட் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட நான் பேசுகிறேன்.